फ्रेंड्स वेलकम टू तेनांबट्टे समेल नाम एन्नम बोल वाळ्के एल्लारुम नल्ला इरुक्कींगला இன்னைக்கு நம்ம பச்சரிசிய கேழ்வரகு மாவு வச்சு ஒரு கஞ்சி பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கேழ்வரகு கஞ்சி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துறலாம் 1 கப் பச்சரிசி தலை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் மாவு தலை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் கேழ்வரகு மாவியம் பச்சரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம செக் பண்ணிரலாம் பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இது கையில எடுத்து அமித்தினாலுமே ரெண்டா உடையணும் நல்லா ரெண்டா உடைது இதுதான் இதுக்கு பதம் இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு குருணையா நம்ம அரைச்சி எடுக்க போறோம் இப்போ கேழ்வரகை செக் பண்ணிரலாம் கேழ்வரகு மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இதுவும் இது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்க கஞ்சி காச்சிருக்கு ஒரு தேங்காய் துண்டு எடுத்து வச்சிருக்க இது பாலை அரைச்சி கொண்டு வந்திரலாம் 1/2 லிட்டர் தண்ணியை இந்த பாத்திரத்துல விட்டுறலாம் मिक्सी जार्ल कुरुने अरच्चु कोंडु वंदुर्कों इप्पा अडुपानल सिम्मुले वेच्चिती इदे वंदु कलंदु कुड़तुरलां இது போட்டதுமே நான் அடி புடிச்சிடும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பனல பெரிசாக்கிடலாம் இந்த பச்சரிசி குருணை நல்லா கஞ்சி போல வந்ததோ இது கூடவே நம்ம ராகி மாவியை சேர்த்துறலாம் அடுப்பனல சிம்முல வெச்சிரலாம் இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த கஞ்சில சேர்த்துறலாம் இத நல்லா கரண்டி வெச்சி கலந்து குடுத்துட்டே இருக்கணும் இல்லனா அடி பிடிக்கும் தண்ணி பத்தல அதனால கூடவே இன்னொரு 1/2 லிட்டருக்கு கம்மியா தண்ணி விட்டுக்கறேன் இல்ல கை விடாத நல்லா கலந்து கொடுக்கணும் இல்லனா அடி பிடிச்சிரும் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் நல்ல டேஸ்டரா இருக்கும் கஞ்சி இந்த கஞ்சி நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க இப்ப கை விடாத நல்லா கலந்து விடுங்க இல்லனா அடி பிடிச்சிடும் இந்த கஞ்சி நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு பாருங்க இப்ப நல்லா வாசனை நல்லா வரும் அப்ப இந்த கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் இது அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இந்த கஞ்சி கொஞ்சம் ஆறட்டும் ஆறன பிறகு நான் காட்டுறேன் ஆறி வந்துருது இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தாந்தா போல இப்ப ரெடி பண்ணிக்கலாம் இப்ப கேழ்வரகு கஞ்சிக்காக நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம் ஒன்னு தேங்காய் பால்ல ரெடி பண்ண போறோம் இன்னொன்னு தயிர்ல ரெடி பண்ண போறோம் கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு டம்ளர்ல விட்டுறலாம் இன்னொரு டம்ளர்ல இந்த தயிரை விட்டுறலாம்
இப்போ தேங்காய் பால்ல விட்டாச்சு இப்போ தயிர்ல விடலாம் இந்த ராகி கஞ்சியே தேங்காய் பால்ல விட்டுக்கோனீங்களா அத நல்லா கலந்துடுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ தேங்காய் பால்ல விட்ட ராகி கஞ்சியே கலந்தாச்சு இப்போ தயிர்ல விட்ட ராகி கஞ்சியே கலந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டோம் இந்த தயிர் கொஞ்சம் மேலே வெச்சிரலாம் தேங்காய் பால் ராகி கஞ்சில விட்டுறலாம் இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு मोर मिगाय पार्य पेरंडा इंस्टाग्राम पेज फॉलो பண்ணிக்கங்க थैंक यू फ्रेंड्स।